வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திரவெற்றையூரில் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் போக்குவரத்து காவல்துறை வாகன ஓட்டிகளுக்கு சாலை விதிமுறை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவின் பேரில் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் கண்ணன் அறிவுறுத்தலின்படி, இணை ஆணையர் பாண்டியன் ஆலோசனைப்படி, உதவி ஆணையர் ராஜகோபால் அறிவுரையின்படி திருவெற்றியூர் ஆய்வாளர் ராமதுரை, பூக்கடை போக்குவரத்து புலனாய்வுத்துறை ஆய்வாளர் ரத்னவேல் பாண்டியன் ஆகியோர் 32வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு இன்று திருத்தங்கல் நாடார் கல்லூரி மாணவர்கள் மற்றும் கந்தசாமி கல்லூரி மாணவர்கள் 50க்கு மேற்பட்டோர் முன்னிலையில் வாகன ஓட்டிகளுக்கு சீட் பெல்ட் போடுவதும் ஹெல்மெட் அணிவதும் மற்றும் சாலை விதிகளை கடைபிடிப்பது பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று 6/2/2021 பகல் 1 மணி அளவில் திருவெற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகில் உள்ள எண்ணூர் விரைவு சாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் துணை ஆய்வாளர்கள் தங்கமணி, வேணுகோபால், தலைமை காவலர் பாலாஜி உட்பட போக்குவரத்து காவலர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பலர் கலந்து கொண்டனர். பஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறத வந்து உயிர் சேதத்தை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஹெல்மெட் அணிய சொல்றோம். ஹெல்மெட் வந்து இம்பார்ட்டன்ட். அதோட வந்து ஸ்பீடு கட்டுப்பாடு இருக்கணும். நம்ம இந்த 800 எக்ஸ்பிரஸ் ரோட டெய்லி ஆக்சிடென்ட் இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து எஸ்என்ஜி செக் போஸ்ட் வந்து அந்த எம்ஆர்எஃப் வரைக்கும் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நடந்துட்டே இருக்கு. காரணம் வந்து வாகன ஓட்டிகள் அதிகமாக வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லாம ஓட்டுறதுதான் இது. பிளஸ் ட்ரங்கன் மோட்ல நிறைய பேர் வண்டி ஓட்டிட்டு போய் நிக்கிற வண்டியிலயோ அல்லது போய்கிட்ட வண்டியிலயோ போய் பின்னாடி போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த அவார்னஸ் மூலமா இப்ப வந்து இந்த வருஷத்துல இருந்து சாலை பாதுகாப்பு மாதம் கொண்டார. ஏன்னா இந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் போய் சேரணும், விபத்தில்லா ரோட உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து நம்ம இப்ப நடத்திட்டு இருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். நீங்க உங்களோட நெய்பர்ஸ் கூட இருக்கிறவங்க உறவினர்கள் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது. நிறைய விபத்துகள் தவிர்க்கலாம். இந்த வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா நம்ம பண்ணோம்னா எல்லாருக்கும் குயிக்கா ரீச் ஆகுறதுனால எல்லா கல்லூரி மாணவர்கள் இவங்க மூலமா வந்து சென்னை மாவட்டத்தில் ஒரு ஒரு இடமா கான்செப்டோட ஒரு இடத்துல வண்டி எடுத்தீங்கன்னாக்க கட்டாயமாக விபத்து இல்லாத சென்னை மாணவர்கள் நம்ம உருவாக்கலாமா? முடியுமா? கட்டாயம் முடியும். எப்படி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியாவிலே வந்து நிறைய அதிகமான கொரோனா இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் உங்களுடைய ஒத்துழைப்பால் சீக்கிரமாக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து காலி பண்ணி ஓரளவுக்கு ரொம்ப மீம உள்ளவர்கள் வந்துட்டோம். அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான். உங்கள்தானே அது உங்கள்தானே. அதே மாதிரி விபத்து இல்லாத சாலை அப்படிங்கிறது வந்து உங்கள் மூலமாக தான் வரணும். அதை எல்லாரும் வந்து நடவடிக்கை எடுத்து நம்மளால விபத்து நடக்கக்கூடாது, நாம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து சாலையை வந்து பயணம் செய்தால் விபத்து இல்லாத சென்னை மாநகரத்தை நம்ம உருவாக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம்.